Assalamualaikum, welcome to Shahika's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் பெப்பர் ஃப்ரை. இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கணும். அதில் 3 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்கை ரெண்டாக கட் பண்ணி ஒன்று ஒன்றா சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ அதே எண்ணெயில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நீ நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு 1/2 டொமேட்டோவை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக் பீசஸை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஸ்பைஸியான எக் பெப்பர் ஃப்ரை தயாராகிடுச்சு. இது ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.